வணக்கம் கைஸ், நீங்கள் வந்திருப்பது எஸ்கே கேமர் 1.2. ஸோ நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேரி சைல்ட் பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். இதை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள், அப்போ தான் நான் என்னென்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும். சரி வாங்க, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போனோம். ஓகே கைஸ், வீடியோக்குள்ளே வந்தாச்சு. நம்ம இப்போ ப்ளே கொடுத்தோம்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 முடித்தாச்சு. அதான் பார்க்காம இருந்தீங்கன்னா ஒன்றே போய் பார்த்துருவாங்க. நம்ம பார்ட் 3 வந்து பார்த்திங்கன்னா 13th லெவல் வரைக்கும் முடிச்சிடணும். 14th லெவல் கிளிக் பண்ணணும். ஓகே கைஸ், ஸ்கேரி சைல்டு அப்படின்றது இது லோடிங் ஆகிறதுக்கே ரொம்ப ரொம்ப லேட் ஆகுது. ஓகே, ஸ்கேரி சைல்டுக்கு இந்த மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா இது பிடிக்குமாம்மா, சாக்லேட் பிடிக்குமாம்மா. அதனால் இப்போ நம்மளை சாக்லேட் எடுக்க சொல்கிறாங்க. நான் இப்போ எதுக்கு பாஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வேறு ரூமுக்கு வந்து ரெண்டு பாஸ் பண்ணேன். அப்படம் வந்தாச்சு. இங்கே தான் எப்பயுமே வந்து வீடியோ எப்பயுமே எடுப்பேன். அந்த ரூமுக்கே வந்தாச்சு. உங்கள்கிட்ட ஃபேன் சவுண்டு கேட்கும், இங்கே கேட்காது. ஏன்னா இங்கே அதிகமாக ஃபேனே நான் போட மாட்டேன், ஃபோட்டோ சவுண்ட் ரெக்கார்ட் ஆகும்ட்டு. ஓகே, சாக்லேட் வச்சாச்சு. இப்போ அந்த ஸ்கேரி செல்லு போ, அந்த ரூமுக்கு போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணும். ஓகே, மீட்டரில் ஏறுது. போடப்பா போயிட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே சார், போயிட்டோம்னு நினைக்கிறேன். போயிட்டோம். இப்போ நம்ம மாஸ்டர் வச்சு இந்த ரூமை லாக் பண்ணிட்டு ஓடுறா அப்படின்னு ஓடிடணும் சீக்கிரமா. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓடி வச்சு கத்துறோம். மிஷின் இப்போ வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துருந்தோம் ஸ்கேரி செல்லஸ். இதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணி விட்டு கீழே வர்றதை மட்டும் நம்ம படிக்கலாம். கலெக்ட் த டோய் கேட் ஃப்ரம் கேரேஜ். இப்போ வந்து என்ன சொல்ல வராங்கன்னா அந்த மிஷினில் வந்து நான் சொல்லிடுறேன். எங்கேயோ ட்ராப் டோர் இருக்காமோ, அங்கே ஒரு டாக் இருக்காமோ, அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கோசரம் நாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரேஜில் வந்து கேட் பொம்மையை எடுத்துகிட்டு போய் அந்த ட்ராப் டோர்கிட்ட நான் டிஸ்ட்ராக்ட் பண்ணி ஸ்கேரி செயலுக்கிட்ட வந்து நான் ஒரு பொருள் எடுக்கணும். ஓகே, இதே நான் அதை படித்தேன்னா எவ்வளோ தூரம் வந்துருக்கும் இங்கே பாருங்கள். இது எல்லாத்தையுமே நமக்கு படிக்கணும், அதுக்கு தான் நான் அதை ஸ்கிப் பண்ணி விட்டுட்டேன். ஓகே, போயிட்டோன்னு நினைக்கிறேன். ஐயோ கீஸ், போகல வரோம். ஹைடு அப்போடா கீஸ், ஜஸ்டில் ஹைடணும் இல்லைன்னா கண்டுபிடிச்சிருப்போம். வீடு செம்மையாக இருக்குங்க கீஸ், பாருங்களேன் நிலா. அங்கே எனக்கு அடிக்கடி அந்த மரத்துக்கிட்ட யாரும் நிற்கிற மாதிரியே இருக்கும். திடீர்னு பார்த்தா அப்படி தான் கீஸ் இருக்கும். பாருங்கள், யாரும் நிற்கிற மாதிரி தானே இருக்கு. அப்போட போயிட்டோம், இறங்கடா கீழே அப்படின்ட்டு இறங்கினேன். அப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேரேஜ் இங்கே தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஆரம்பத்துலேயே உஷனும் நம்ம எடுத்தோம். இந்த டோர் ஓப்பன் பண்ணி விட்டு அந்த ட்ராப் டோர் வந்து பார்த்திங்கன்னா வெளியே தான் இருக்குது. அப்போ அது கேட்டால் எடுக்கணும்ல. ஓஹோ கீஸ், சரி இதெல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணால் நான் க்ளோஸ் பண்ணாமல் கண்டுபிடிச்சிடுவோம். அதனால் நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவன் ஸ்விம் பண்ணும்போது நம்ம சோப் போட்டு ஒரு மேஜிக் டவல் எடுத்தோம் பார்த்திங்களா, நம்ம இந்த ஜன்னலில் இருந்தால் குடிச்சோம். அந்த புக் எடுத்துக்கிட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், புக்கு ஒன்று எடுத்தோம் பார்த்திங்களா, அப்போ தான் குடிச்சோம். இந்த மேஜிக் டவல் எதுக்கு எடுத்தோம்னா ஒன்ட்டருந்து இப்போ ஒரு பொருள் வாங்கிறதுக்கு தான் நம்ம அப்போ எடுத்தோம். இப்போ நம்ம யூஸ் த டிஸ்ட்ராக்ட் தாயா டாயா அவுட் சைட் த ஹவுஸ். வீட்டுக்கு வெளியே தான் நம்ம இப்போ இருக்கோம். அந்த நைட்டிலாம் மாட்டினா ஒரு எலும்பு கூட மிஞ்சாது அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம தைரியமாக போகலாம், எதுவுமே ஆகாது. என்னோட வச்சு அப்புறம் எதுக்கு அந்த நாய் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நாய் தான் சத்தம் போட்டு வர வைக்கும். அந்த நம்ம கேட்டா எங்கே போட்டு வருங்களே, இப்போ ஸ்கேரி சைல்டு வருவோம், எவன்டாது என் நாய் என்னடா பண்ணீங்க அப்படின்ட்டு வருவோம். ஓகே, இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக தான் இருக்கும். இந்த டோர் ஓப்பன் ஆகும், இந்த டோர் தான் ஓப்பன் ஆகும். ஸ்கேரி செல்டு வேறு எந்த பக்கம் இருந்து வருவோம்னு தெரியல. இந்த போட இந்த டோர் தான். வாடாடே டக்குன்னு வாடா கேஸ் கேஸ் கேஸ். இது என்னங்க கேஸ் இது? ஓ, நம்ம ரிவைவ் கொடுத்துக்கணும். இல்லைங்க கேஸ், நம்ம ரிவைவ் பண்ண வேணாம், வந்துடணும். என்ன ஆச்சுன்னா அந்த மேஜிக் டால் நான் தப்பாக யூஸ் பண்ணிட்டேன். ஆனால் இந்த மிஷினை நான் முடிச்சுட்டேங்க கேஸ். எப்படி முடிச்சேன்னு தான் தெரில, நான் முடிக்கும் போதே உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கணும். அப்போ முடிச்சுட்டு இப்போ என்னால் முடிக்கவே முடியல. நானும் நிறையா தடவை ட்ரை பண்ணி பார்த்துறேன். இந்த ஒரு மிஷின் விட்டு எப்படியாவது முடிச்சிடணும்.
சரி, நம்ம கிரானி த்ரீ வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம ஒன்றும் கிரானி ஒன்னே போடாமல் இருக்கும். சரி, கிரானி த்ரீயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கேட் எஸ்கேப் மட்டும் தான் இருக்க மட்டும் இருக்குது. ஓகே, திருப்பி வரானே டே போடா, டக்குன்னு டே டக்குன்னு போடோ. நம்மக்கிட்ட ஹிண்ட்டு வேறு இல்லை, இங்கே ஹிண்ட் இருந்தால் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே ஹிண்ட்டு கிளிக் பண்ணு. ஓ ஐஸ், மணி கேட்குறாங்க, உங்களுக்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன். பை த்ரீ ஹின்ஸ் டூ லைஃப்ஸ், டூ லைஃப்ஸ் இருக்குது. பை ஃபைவ் லைஃப்ஸ் ஒன் ரூ 99 பைஸு. சரி, நம்ம இறங்கினான்ட்டு இறங்கும் போது தான் லைட்டாக ஒரு புளி ஒரு புளியோ மீட்டர் ஏறிச்சா. சரி ரைட்டு, இறங்க வேணாம் அப்படின்னு நினச்சேன். கரெக்டாக அலர்ட் வந்துச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு இதை படித்தா பாஸ் ஆகிட மாட்டாங்க கேமு, அதனால் ஸ்கிப் பண்ணி விட்டு டே டக்குன்னு போடா டக்குன்னு போடான்ட்டு இருந்தேன். இறங்கு, கீழே இறங்கு. இந்த லெவலை மட்டும் நான் எப்படியாவது முடிச்சிடணுன்ட்டு எல்லோரும் வேண்டிக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெவல் கஷ்டம், என்னடா கஷ்டம், அவன்கிட்டருந்து எடுக்கிறது தானேன்னு பார்த்தீங்கன்னா, அது எப்படியாவது ஒரு தடவை தான் நல்லா வரும். போடோ இஸ் ஓகே. அந்த நாய் ஏன் தான் கடிக்கலேன்னு தெரியல. சில தடவை கடித்தாலும் கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம அந்த புக் எடுத்துகிட்டு குதிச்சோம் ஞாபகம் இருக்கோ. ஓகே கீஸ், இங்கே பேஸ்மெண்ட் இங்கே தானே வரும், இங்கே தான் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த ட்ராப் டோர் கிட்ட வந்தாச்சு. நம்ம இப்போ என்ன பண்ணுன்னா, மேஜிக் டாலை போட்டுட்டு சுற்றிட்டு சுற்றிட்டு ஓடிட்டு அப்புறே அந்த மிஷினை எடுத்துகிட்டு அவன் டவுட் ஆனோன்னா எதுவும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே கீஸ், இந்த நாயை ஃபஸ்ட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணி விடுவோம். போடுறா பொம்மை கீஸ், எப்படி போச்சுன்னு பார்த்தீங்களா, சைடாகவே போச்சு. இதே வேறு என்னாச்சும் நாயாக இருந்திருந்தால் நம்மளை கடிச்சு தறி இருக்கும். சரி ஓகே, அந்த ஸ்கேரி சைல்டஸில் தடவை இந்த பக்கம் வரணும் வருவான், இந்த பக்கம் வரணும் வருவான். சரி எந்த பக்கம் வந்து வருவான்னு தெரியாது அப்படின்ட்டு, வென் கம்ஸ் இன் டால் சைல்ட் டோர் அண்ட் மீட்ரி எழுதுங்க கீஸ். நான் கீழே படிச்சுட்டு இருந்தேன். சரி ஓகே, வர்றப்ப நம்ம அந்த பொருள் எடுக்கணுமாமா. வாடா வாடா, யூஸ் கொடுத்துனேன். என்னங்க கீஸ், எதுவுமே ஆகல. அப்போட கீழே போட்டோம். ஸ்கேரி சைல்டு உர்றாடே. ஓ கீஸ் கீஸ், நம்ம மிஷின் முடிக்கிற டைமில் அவுட் ஆகிட்டோம். அதனால் நான் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து பண்ணிட்டு அதை எடுக்கும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கைஸ் ஓகே, திருப்பி மிஷினில் போட்ட அந்த கேட் டாயில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி, இப்போ ஸ்கேரி சைல் வர்ற வரைக்கும் தான் நம்ம வெயிட் பண்ணும். மேஜிக் த்ரோ டால் அண்ட் கம்ஸ் இன் ட்ராப் டோர் அண்ட் டூ சம் மேஜிக் த்ரோ. நான் கீழே வர்றது இப்பயுமே படிச்சுட்டு இருக்கிறேன். டே டக்குன்னு வாடா கேஸ். இவனுக்கோசரம் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போட வரோம் வரோம், வாடா தம்பி வா, ஓடா தம்பி வா. ஐயோ கைஸ், நான் மேஜிக் டால் யூஸ் பண்ணல, அப்பாடா யூஸ் பண்ணிட்டேன். ஓகே, யூஸ் பண்ணதெல்லாம் அவன் கீழே போட்டான். இப்போ ஓ சூப்பர் பக் ஆயிடுச்சு. ஓஹோ கீஸ் பார்த்துட்டோம். ஓ கீஸ் 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 ஆ கீஸ், நம்ம திருப்பி முடித்தோன்னே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். லெவல் கம்ப்ளீட்டு தான் கீஸ் வந்திருக்கோம். சரி, நம்ம ரிவைவ் நான் கொடுத்துக்கணும். கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ரிவைவ் பண்ணல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ரிவைவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னமோ கேட்டுச்சு, அதுக்குள்ளேயெல்லாம் போக சொன்னிச்சு. அதனால் வேணாம், ஆடு மட்டும் நம்ம பக்கறதா இருந்தால் பார்த்துக்கினாடா சாமி அப்படின்ட்டு விட்டுட்டேன். சரி என்னடா அது, ஸ்கேரி சைல்டு ஒன்றும் வரல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த சர்க்கிள் டென்மேட்டு டால் யூஸ் பண்ணக்கூடாது. அவன் எங்கே வருமோ வந்துட்டாங்க கைஸ். ஒரு டால் யூஸ் பண்ணிட்டேன், அவ்வளோதாங்க கீஸ். போட்டான், கீழே போட்டோம் கீஸ். பக்கா பக்கா இருந்துச்சுன்னா சூப்பர் ஹா கீஸ். அவ்வளோதான், நம்ம வின்னு. என்னடா சொல்கிற வின்னும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் லெவல் கம்ப்ளீட்டாக அந்த ரிவேவு. ஆமாம், இந்த மிஷின் அப்படி தான் நம்மளால முடிக்க முடியும். இல்லை வேறு மாதிரி முடிக்கிறதா இருந்தால் கூட முடிக்கணும். நம்ம அடுத்த தடவை நான் இன்னும் 16 தடவை இதுக்கொசரமே விளையாடாமல் வச்சுருக்கேன். விளையாடுனாங்க கீஸ். ஓகே கீஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ கீஸ். இந்த வீடியோ பிடிச்சிட்டு நான் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறுக்காம நம்ம சேனல்ஸ் கேங்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் நான் கிளிக் பண்ணி ஆன்லைன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஓகே கீஸ், பை பை.